ரோமர் 2:4, தேவ தயவு நீ குணப்படும்படியாக உன்னை ஏவுகிறது. எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சமான வசனம். அவர் சாட்சி சொல்லும் பொழுதுலாம் இந்த வசனத்தை கொடுத்து சொல்வார். பாவியை மிரட்டி பயத்தை உபயோகப்படுத்தி நீ நரகத்துக்கு செல்வாய் என்று சொல்லி அவனை அரட்டி மிரட்டி மனந்திரும்ப வைக்கலாம். ஆனால் தேவன் உபயோகப்படுத்தக்கூடிய இன்னும் உன்னதமான சிறந்த மனந்திரும்புதலின் பாதை ஆயுதம் என்னவென்றால், அவர் நல்லவர் என்பதை சொல்லிக்கொண்டே இருக்கணும். ஆமாம், அவர் நல்லவர் என்பதை சொல்லிக்கொண்டே இருக்கணும். ஐயோ, இப்பேற்பட்ட நல்ல தேவனுக்கு நான் பாவம் செய்யலாமா, துரோகம் செய்யலாமா? இவ்வளவாக தன்னை எனக்கு பலியாக கொடுத்த, தன்னுடைய சொந்த பிராணனையே எனக்காக கொடுத்த இந்த இயேசப்பாக்கு விரோதமாக நான் பாவம் செய்யலாமா என்று சொல்லி அவ்விதமாக அந்த அவருடைய தேவ தயவை குறித்து, இரக்கத்தை குறித்து, அன்பை குறித்து, அவருடைய மாறா கிருபைகளை குறித்து தியானிக்கும் பொழுது, பிரசங்கிக்கும் பொழுது, அது மனுஷனை மனந்திருந்தலுக்களாக ஏவுகிறது. நாம் தொடர்ந்து அவருடைய இரக்கத்தை, நன்மைகளை, ஆசீர்வாதங்களை தியானிப்போம், மற்றவர்களுக்கு சொல்லுவோம். கல்லான இருதயமோ அவருடைய தயவை குறித்து கேட்கும் பொழுது கரைந்து மனந்திருந்தவர்களாக வருகிறார்கள். God bless you.